காலேஜுக்கு எப்படி மொபைல் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தென் நிறைய கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். நீங்கள் யூனிவர்சிட்டி TNDALU அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே, ஸோ கீழே வந்து நியூஸ் அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லா அட்மிஷன் 2023-24 இதுக்குள்ளே போகணும். இதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது லாகின், அடுத்தது வந்து ஃபைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் த டாக்குமெண்ட், உங்கள் டாக்குமெண்ட் எது எது அப்லோட் பண்ணணும் அப்படின்றத போட்டிருப்பாங்க, அது பார்க்கணும். அடுத்தது பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட். ஸோ மொத்தம் வந்து நீங்கள் வந்து 6 ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் அப்ளை பண்ண போது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட் அதுவா இல்லை அப்ளைடடா அப்படின்றத செக் பண்ணும். லாஸ்ட் இயர் இதில் தான் ப்ராப்ளமே ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அப்ளைடட் காலேஜ் தமிழ்நாடு லெவலில் இருக்க காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்டில் அப்ளை பண்ணிட்டாங்க. சி, அது நீங்கள் பண்ண மாட்டீங்க, ப்ரௌசிங் சென்டரில் போனீங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட்டா இல்லை வந்து அப்ளைடடா அப்படின்னு பார்க்கணும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட்ன்றது சோயல் தான், இது வந்து தரமணியில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகம், 88,000 வரும் அதிகபட்சம். ஓகேங்களா, பர் இயருக்கு 88,000 வரும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதில் வந்து BALLB, BBALLB, BCALLB அண்ட் BCOMLLB இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்கூல் ஆஃப் லாவில். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க மேலே இருக்க போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து அப்ளைடட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். நீங்கள் அப்ளைடட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் டச் பண்ணுறேன்ல இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். PDF வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான், அதில் கைட்லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இயர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், பேரண்ட் சிக்னேச்சர் அண்ட் உங்களோட சிக்னேச்சர், அப்பலன் சிக்னேச்சர்ன்றது உங்களோட சிக்னேச்சர், இது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, JPG ஃபார்மெட்டில், இமேஜ் ஃபார்மெட்டில் 10KPலேருந்து 15KP வரலையும், 50KP வரலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி, நீங்கள் மொபைலில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, JPG ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணுறது இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா PDF கன்வெர்ட் பண்ணுறது இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிற 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரின்றது ஸ்போர்ட்ஸ் வரும், அண்டு ஹேண்டிகேப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க தனியாக சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க, அது வச்சுருப்பாங்க. ஸோ 6th to 12th வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்க ஃபார்மெட் வந்து JPG ஃபார்மெட், இமேஜ் ஃபார்மெட்டில் 100KPலேருந்து 250KP வரலையும் இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்டெப்ஸு தான், நான் அதை வந்து வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லுவேன் என்ன பண்ணணும் அப்படின்றத, அதிலே காட்டுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேலமுக்கு வந்தாச்சு, அப்ளைடட் கேலமுக்கு வந்தாச்சு. அப்ளைடட் கேலமில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேலம் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் கேலமில் நான் வந்து என்னோடய நேம், என்னோடய மெயில் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறேன், பாலாஜி. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்கும், டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணதால் டிஃபால்ட்டாகவே என்ட்ரு ஆயிருக்கு. நீங்கள் அப்படி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டேட் ஆஃப் பர்த்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து நீங்கள் எந்த மந்த்து, எந்த இயரு, எந்த மந்த்து அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து அந்த மந்த்துக்கான கேலண்டர் வரும். நீங்கள் அதில் எது கரெக்டான டேட்டோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ண போகிறீங்க. மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கிளாரிஃபிகேஷனுக்கு இன்னொரு வாட்டி கேட்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து உங்கள் மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களோட பாஸ்வேர்டு வரதே வந்து இதில் தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடியை வந்து நான் மறைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்த ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்துடும்.
ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா, எனக்கு மெசேஜ் வந்திருக்குல்ல, இதுதான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னென்னா நீங்கள் அதை போட்டு லாகின் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காலம் டிஃபால்ட்டாகவே வந்து உங்களோட நம்பரை போட்டு பாஸ்வேர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி நேராகவே போயிடும். நீங்கள் அதை போட்டு லாகின் பண்ண வேண்டியதுதான். ஸோ போட்டேன், என்னோடய நம்பர் போட்டேன், பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது, அதையும் கொடுத்துட்டேன். ஸோ எரர் காட்டுது, அப்போனா நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்க வேண்டியதுதான். பாஸ்வேர்டுன்றது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், /03/1123. எரர், நான் மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பாக போட்டிருக்கேன்னா அதால் எரர் ஆகுது. அதை கரெக்டாக போட்டு திரும்ப பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தோன்னா தன்னால் லாகின் ஆகும். நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா லாகின் ஆகாது. ஸோ லாகின் ஆகிடுச்சா, இதில் காட்டுது பாருங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இது தான். இதுதான் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்தது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து கார்டியன் நேம் கேட்குது. கார்டியன் நேம் நான் எங்கள் அப்பா நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது தான் கார்டியன் நேமு. உங்களோட ஜென்ரல் கேட்குது, நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இந்த லா காலேஜில் வந்து டிரான்ஸ்ஜெண்டரும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஜென்ரலை கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நேமில் வந்து நான் வந்து ஏழுமலை பக்கத்தில் முன்னாடி வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அதால் இன்வாலிட் நேம் காட்டுது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் கேட்குற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்கள் ரிலீஜியன் கேட்குது, ரிலீஜியன் கொடுத்துக்கலாம். அடுத்தது கம்யூனிட்டி கேட்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும், பிகாஸ் உங்களுக்கு வந்து காலேஜுக்கு அலாட் பண்ணுறதே வந்து கம்யூனிட்டி பேஸில் தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதால் வந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியை கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க, பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ உங்களோட சப்காஸ்ட்டு எது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக போயிட்டு தேடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இதில் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அது எதுவுமே கிடையாது, அது நோ தான். சிட்டிசன்ஷிப் இந்தியா, இந்தியாவில் தான் எல்லாருமே இருக்கும், இந்தியன் சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன குழப்பம் வரும், பிகாஸ் இதில் வந்து சிபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியும், சிபிஎஸ்சி அண்டு ஸ்டேட் போர்டு. ஓகே, ஸ்டேட் போர்டிலே ஃபஸ்ட்டு ரெண்டு டிஎன் 12th முடித்ததில் ஜென்ரல் குரூப்பு அண்ட் ஒகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி எல்லாருமே வந்து ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. ரீசன் ஏன்னா எல்லாருமே மேலே இருக்கிறவங்க ஐஎஸ்சி அப்படின்றவங்களும் ஓகே எல்லாருமே கொடுத்துருப்பீங்க. ஸோ நான் இதில் வந்து டிப்ளமா அண்ட் பாலிடெக்னிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், டிப்ளமா அண்ட் பாலிடெக்னிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து கேட்குது, டிப்ளமா பாலிடெக்னிக் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்குது, நான் ஜென்ரலாக இது கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் கேட்குது. எஸ், நீங்கள் வந்து பாஸ் ஆகி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. குவாலிஃபைங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்குது, அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகி தான் அப்ளை ஆகிருப்பீங்க, அதை அப்ளை பண்ணி போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, நீங்கள் வந்து ஸ்கூலில் என்ன படிச்சிங்களோ உங்கள் ஸ்கூலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, அதை கன்ஃபார்ம் கொடுக்கணும். நான் ரஃபாக ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஏன்னா வந்து நான் இதை டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதால ரஃபாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இது பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ரீசன் ஏன்னா இப்போ தான் எக்ஸாம் எழுதி பாஸ் அவுட் ஆனாங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் அதில் வந்து நீங்கள் எந்த இது பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்றது கரெக்டாக கேட்டிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெகுலரில் பண்ணிங்களா இல்லை ப்ரைவேட்டில் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எல்லாருமே வந்து இதில் நீங்கள் டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் ஒரு டேட்டை கொடுத்துப்பீங்க, இதுதான் வந்து நீங்கள் கடைசியாக எக்ஸாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்த டேட்டாக இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலராக அன் ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் வந்து எல்லாருமே கரெக்டாக கொடுக்க வேண்டியது ரெகுலரில் தான் கொடுக்கணும், ஏன்னா 12th 10th முடித்தவங்க எல்லாருமே வந்து SSLC ரெகுலரில் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ ரெகுலர் தான் கொடுக்கணும், அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதேமாரி 12th கேட்குது. 12th வந்து நீங்கள் கேட்கும்போது நீங்கள் 12th எக்ஸாமினேஷன் ரெகுலரில் முடிச்சிங்களா இல்லை கரஸில் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும். எல்லாருமே ரெகுலர் தான் முடிச்சுப்போம், ரெகுலர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த மீடியம் முடிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது 12th. ஸோ தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா தமிழ் மீடியம் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்கள் அட்ரஸ் கேட்குறாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலம் என்ன போகும் அப்படின்னா
டெலஃபோன் நம்பர் கேட்கும், அது வந்து எஸ்டா கிளம் தான், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் மெயினாக வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன கேட்குது அப்படின்றதையும், செகண்ட் இருக்கிறது என்ன கேட்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க, செகண்ட் மார்க் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் ஃபில் பண்ணும்பொழுது இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்கன்னா 600 மார்க் எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் 600 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா 600 மார்க் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்து 600 போடுறேன், சம்திங் எஸ்டா ஒரு இது வர்றதுக்காக 600 போடுறேன். 600க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு காலம் போகும்போது பர்சன்டேஜ் வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஓவராலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது லாங்குவேஜ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ், நீங்கள் தமிழ் இங்கிலீஷையும் ஆட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேலமில் வந்து தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இது எல்லாருமே வந்து 400 மார்க்கு தான் எழுதுவோம். 400 மார்க்கில் இதுலேயுமே வந்து நான் ரஃபாக ஒரு மார்க் வந்து என்ட்ரு பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ரெண்டுத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த காலம் போகும்பொழுது உங்களோட பர்சன்டேஜை வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜ் வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து நமக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேன் கீழே இது கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கேலம் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விதமான உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் சைல்டு வச்சுருக்கீங்க, ஃபயர் சர்வீஸ் மேன் சைல்டு வச்சுருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நாட் அப்ளிகபிள் அப்படின்றத நீங்கள் வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் நீங்கள் இது கீழே தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. நாட் அப்ளிகபிள் எனக்கு வந்து ரெண்டுமே கிடையாது, நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துறேன். இதில் வந்து உங்களோட மதர் டங்க் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ மதர் டங்க் எல்லாருக்குமே வந்து தமிழில் தான் இருக்கும், தமிழ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் வந்து இருக்கிற இது, நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன ஆக்குபேஷன், அதாவது அப்பா வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சராக இல்லை பிஸ்னஸ் மேனாக அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் அக்ரிகல்ச்சராக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி இன்கம் கேட்பாங்க. ஸோ இந்த இன்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கும்போது இந்த இன்கம்மை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இன்கம்மை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடுங்க. நீங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோ போடுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த இன்கமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 to 6,000 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இருக்கிறது வந்து என்ன டவுன் கீழே வருமா, இல்லை வந்து கார்ப்ரேஷன் கீழே வருமா, இல்லை வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே வருமா, டவுன் பஞ்சாயத்து கீழே வருமா அப்படின்றத கரெக்டாக கொடுங்க. நிறைய பேர் வந்து வில்லேஜில் இருப்பாங்க. அப்படி வில்லேஜ் கீழே வரும்போது வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே வரும். சில ஒரு மாதிரி சிட்டியில் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து ஒரு வில்லேஜ் தான். ஸோ நான் வில்லேஜ் வந்து என்னோடய வில்லேஜ் வந்து பஞ்சாயத்து கீழே வரும், நான் பஞ்சாயத்து கொடுத்துப்பேன், வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே கொடுத்துப்பேன். கொஞ்சம் டெவலப் ஆயிருந்தேன்னா டவுன் பஞ்சாயத்து வரும். ஸோ அது வந்து நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சிங்கல்ல, ஸ்கூல் வந்து நீங்கள் இருக்கிற ஸ்கூல் பிளேஸ் வந்து சிட்டிக்கு கீழே வருமா, அது எந்த பஞ்சாயத்து கீழே வரும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன் பஞ்சாயத்தில் படிச்சிருப்பாங்க, இல்லைனா வந்து நிறைய பேர் ரூரல் ஏரியாவிலேருந்து வந்து சிட்டியில் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் படித்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதையும் கொடுத்துக்கோங்க. நான் படித்ததுமே வந்து டவுன் பஞ்சாயத்து கீழே தான் வந்தது. நான் சும்மா ரஃபாக கொடுக்கறதால அதை கொடுத்துக்குறேன். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதையுமே வந்து அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கார்டியன் இன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டடா இன் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி பண்ணுறீங்க. அப்பா, அம்மா, அண்ணா யார் வேணாலும் இருந்திருக்கலாம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டடாக இருந்தால் எஸ் கொடுங்க. பிகாஸ் அது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காலமில் வந்து 6th to 12th வரையும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்றது வந்து இது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒன்று. நீங்கள்
நீங்கள் இதில் வந்து கொடுக்க வேண்டியது எஸ் தான் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து இது எதுவுமே கேட்கல, இந்த இயர் தான் புதுசாக கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் 6th எந்த இயரில் படிச்சிங்க, தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நான் அங்கே தான் படித்தேன், பட் இந்த இடத்துல நான் ஃபில் பண்ண விரும்பலை. ரீசன் ஏன்னா இதில் வந்து நீங்கள் 6th, 7th, 8th, 9th, 10th, 12th அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். நான் இந்த கேலமை தவிர்த்துட்டு நான் நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்க போகிறேன். இப்படி நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது உங்கள்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துதா அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேலமுக்கு போவோம். இந்த கேலமில் போயிட்டு நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அதே கேலம்லே வந்து போகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான இதுதான். ஸோ இதில் வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போகும். இதில் ஏதோ நம் ஸோ நீங்கள் அப்படி போனதுக்கப்புறம் என்ன காட்டுன்னா டெம்பரவரிலி எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு வெளியே வரும். ஸோ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ண வேண்டியதுதான். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணிங்கள, உங்களுக்கு வந்த மெயிலை வச்சு மெயில் மெசேஜில் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கும், அடுத்தது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டாக போட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அண்டு உங்களோட சிக்னேச்சர், அடுத்தது வந்து உங்கள் கார்டியன் யாரோ அவங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், அடுத்தது 12th மார்க் ஷீட், அடுத்தது டிசி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம்தான். இதை நீங்கள் முடித்த உடனே நெக்ஸ்ட்டு இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போவோம். பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜிபே அண்ட் கூகுள் அதேமாரி ஜிபே பேடிஎம் அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதில் வந்து டிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து உங்கள் ஜிபே அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் வரும், அந்த மெயிலை வச்சு வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாமே இது தான். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையுமே கிளாரிஃபையாக சொல்லியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து போடுறேன். ஸோ இதில் எல்லாருக்குமே கிளாரிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே இதை லாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you guys. Bye.